ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்ரீ கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாலட்க்கு பச்சை பயிரும் கொண்டக்கல்லையும் தான் ஊற வச்சு முளைக்க வச்சிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சிட்டேன். ஊற வச்சது பிறகு மறுநாள் காலையில் தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு ஈர துணியில் இதை வந்து ஃபுல்லாக மடிச்சு வச்சிட்டேன். மடித்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முளைச்சி வரும். துணியில் மடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கவர் பண்ணுறேன், எப்படி முளைக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம முளைக்க வச்சுருந்த கொண்டக்கல்லையும் பச்சை பயிரையும் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 cup குக்கும்பர் சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து வெங்காயம் 1/4 cup போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 tablespoons அளவுக்கு தான் தக்காளி சின்ன சின்ன நறுக்குனதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தக்காளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு தக்காளி போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் 2 tablespoons அளவு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 2 சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு காரம் போதும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். அனிமிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்பவே நல்லது. நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/4 teaspoon போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சாட் மசாலா 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை மேங்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் மாங்காய் கூட அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 teaspoon போல் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாலட் வந்து எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ், வெங்காயம், குக்கும்பர்லாம் ஆட் பண்ணுறது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி உப்பு சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணால் போதும். இப்போ என்னோடய சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கும்பரும் கேரட்டும் இந்த மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஜஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக நம்மளோட சாலடை டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்துட்டேன். எடுத்தது பிறகு சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.